வணக்கம் மக்களை, இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் பத்தி நம்ம பேசுவோம். ஏன் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேனாக்கா, சமீப காலமா எந்த டிவி நிகழ்ச்சியில பார்த்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அவார்டு கொடுப்பதும் அவரை கௌரவப்படுத்துவதும் அவருக்கு கண்ணீர் அஞ்சு செலுத்துவதுமாக நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் கூட இப்ப விஜயகாந்த் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா, விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. நிறைய பேர் மேடையில பேசுறாங்க, நிறைய பேர் டிவி சேனல்ல பேசுறாங்க, விஜயகாந்த் ரொம்ப நல்லவர், நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு, மக்களுக்கு நிறைய செஞ்சாரு, அவரால் நான் பயனடைஞ்சிருக்கேன், என் குடும்பம் பயனடைஞ்சிருக்கு, அன்னதானம் நிறைய கொடுத்துருக்காரு, மக்களை வாழ வச்சிருக்காருன்னு இன்னைக்கு பேசுறாங்க. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னா, விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. சோ மக்களே, விஜயகாந்த் 150 படங்களுக்கு மேல நடிச்சாரு, அரசியல 15 வருஷம் இருந்தாரு, நோய்வாய்ப்பட்டு 10 வருடங்கள் இருந்தாரு. அப்பெல்லாம் விஜயகாந்த் பத்தி யாருமே நல்லவரும் சொல்லல, விஜயகாந்த் திறமையானவரும் சொல்லல, விஜயகாந்த் மக்களுக்கானவரும் யாரும் சொல்லல. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வடிக்கிறாங்க, புகையாரம் பேசுறாங்க, நான் பயன்பெற்றேன்னு சொல்றாங்க, மக்களுக்கு பயனளிச்சாருன்னு சொல்றாங்க, இருந்திருந்தா நல்லது செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இருக்கிறப்ப யாருக்கும் தெரியலையா? விஜயகாந்த் அப்பவும் சொன்னாரு, நான் மக்களுக்கானவன் தான். ஒவ்வொரு அரசியல் மேடையிலும் விஜயகாந்த் சொல்லுவார், எனக்கு காசு மேல உடன்பாடு கிடையாது, மக்களுக்கு நான் நல்லது செய்யாம போக மாட்டேன் அப்படிலாம் பேசின விஜயகாந்த் அன்னைக்கு யாரும் கொண்டாடவே இல்லை. இன்னைக்கு டிவி நிகழ்ச்சி இருக்கட்டும், அரசியல் மேடைகள் இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே விஜயகாந்த் பெருமையா பேசுறாங்க, கண்ணீர் அஞ்சல் செலுத்துறாங்க, ஒரு உன்னதமான மனிதன் போற்றி புகழறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கொண்டாடினாலும் அது யாருக்கும் பயன் கிடையாது. ஒருவேளை இந்த மக்கள் விஜயகாந்த் சாவரத்துக்கு முன்ன கொண்டாடி இருந்தா கண்டிப்பா அவர் இவ்வளவு சீக்கிரத்துல செத்துருக்க மாட்டார். அவரை பத்தி புகழாரம் எல்லா தொலைக்காட்சியிலும் சோசியல் மீடியாலும் நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குறப்போ இதை சந்தோஷம் பண்ணமா இல்ல வருத்த பண்ணமான்னு தெரியல. ஏன்னா அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்ப சொன்னப்போ விஜயகாந்த் எல்லாமே கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனா விஜயகாந்த் செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லவரு அப்படின்னு தெய்வமா பாக்குறாங்க. இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னா, செஞ்ச நல்ல விஷயங்கள் வெளியே வரனா, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் எவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க. விஜயகாந்த் அரசியல் அவ்வளவு பெரிய ஆளா அன்னைக்கு தெரியல, ஏன்னா எதிர்கட்சியா இருந்தப்ப கூட கேளை கிண்டல் அப்படிதான் வந்தது அவரை பத்தி. இன்னைக்கு விஜயகாந்த் செத்ததுக்கு அப்புறம் விஜய் கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஒரு மாநாடு போட்டு நடத்திருக்காரு, 800,000 பேர் வந்திருக்காங்க. அதுவரை விஜயகாந்த பத்தி கருத்து சொல்லாத அரசியல் கட்சி தலைவர் அத்தனை பேருமே இப்ப சொல்றாங்க, விஜய் என்ன மாநாடு நடத்தினாரு, 800,000 பேர் தானே, ஆனா விஜயகாந்துக்கு 26,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சமீப காலமா பேசுறாங்க. இது எப்ப பேசிருக்கணும், விஜயகாந்த் ஆளுமையோட இருக்க சொல்லவும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்பவும் இதெல்லாம் பேசிருக்கணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இருக்க சொல்லவும் விஜயகாந்த் கோமாளியா பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு விஜயகாந்த் பெரிய புகாரம் சுட்டுறாங்க, மரியாதை செலுத்துறாங்க, விஜயகாந்த் போல ஒரு மனிதன் இல்ல அப்படின்னு கொண்டாடுறாங்க. சோ மக்களே புரிஞ்சுக்குங்க, நீங்க எவ்வளவு பெரிய நல்லவரா இருந்தாலும் நல்ல குணம் கொண்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட புகழ் மற்றவங்களுக்கு தெரிய வருது. தயவு செய்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இருக்கும் போது அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டாடுங்கள். இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பேசினாலும் அது யாருக்குமே பயன் இல்லாம தான் போகும். விஜயகாந்த் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.